வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசு என்னும் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வியினுடைய ஆன்சர், அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்கான கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அநேகர் வந்து இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி பைபிள் குவிஸில் கலந்து கொண்டு நீங்கள் விடையளித்து கொண்டு வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, நம்ம நேற்று என்ன கேட்டிருந்தோம்னு பார்க்கலாமா? நேற்று வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான். என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், புதிய ஏற்பாட்டிலிருந்து இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அதாவது தேவதூதன் சொல்கிறாரு. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் ஆன்சர் பண்ண எல்லாருமே நீங்கள் மிக சரியான ஆன்சரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸோ இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஸோ அதே மாதிரி ரெஃபரன்ஸோடு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்கான கேள்வி என்னன்றது பார்க்கலாம். இந்த நாளுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நான் எடுத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ராஜாக்கள் ஒன்று நாளாகும் ரெண்டு நாளாகும் அப்படி வர என்ன சொல்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு மாதிரி தான். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து நாளாகும் புஸ்தகத்தில் இதுக்குரிய ஆன்சர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கேள்வி நான் வாசிக்கட்டுமா? தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் எத்தனை வருஷம்? அதுதான் கேள்வி. நீங்கள் டோட்டலாக எத்தனை வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை தாவீது அரசாட்சி செஞ்சாருன்றதை நீங்கள் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது ரெண்டு விதமாக பைபிளில் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து 33 வருஷம் ஆண்டார், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் இந்த இடத்துல ஆட்சி பண்ணார் அப்படின்னு இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை நாட்கள், அதாவது எத்தனை வருடங்கள் அவர் வந்து ஆட்சி செஞ்சார் அப்படின்றத நீங்கள் சொல்ல வேண்டும். ஸோ அவர் எத்தனை வருஷம் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்தார், இஸ்ரவேலை அரசாண்ட அரசனாக இருந்தார் என்பதை சொல்ல வேண்டும். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை, அதாவது இந்த க்வெஸ்சனை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பைபிளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ தயாரிப்பதற்கு எங்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒவ்வொருவருக்கும், எங்களுடைய பைபிள் உலகம் டீமில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை உற்சாகப்படுத்துகின்ற, எங்களுக்காக ஜெபிக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை வேறொரு கேள்வியோடு நான் சந்திக்கிறேன். God bless you from Bible Ulagam. Amen. Amen.